இன்றைய நாளுக்குரிய வேத பகுதி மார்க்கு 15 அதிகாரம் வசனங்கள் 21 32 வசனம் வரை. மார்க்கு 15 அதிகாரம் வசனங்கள் 21 32 வசனம் வரை. இன்றைய வேத பகுதியில் நாம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைதல் பற்றிய நிகழ்ச்சியை வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு மண்டை ஓட்டு இடம் என பொருள்படும் கொல்கதாவுக்கு இயேசுவை கொண்டு செல்கின்றார்கள். மண்டை ஓட்டு இடம். சிலுவையில் அறையப்பட வேண்டிய குற்றவாளிகளே சிலுவையின் குறுக்கு துண்டை சுமந்தாக வேண்டும். சிலுவையின் நேர்துண்டு அவர்கள் கொல்லப்படும் இடத்தில் ஊன்றப்பட்டு இருக்கும். இயேசுவை சிலுவையில் அறைந்த இடத்தின் பெயர் கொல்கதா. இது மண்டையோடு என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆதாமின் மண்டையோடு இங்கே புதையுண்டு இருப்பதால் இப்பெயர் என்பது பழங்கால கதை. சிலுவையில் அறையப்பட்ட பலரின் மண்டையோடுகள் இங்கு சிதறி கிடப்பதால் இப்பெயர் வந்தது என்பது ஒரு விளக்கம். எனினும் குன்றான அவ்விடம் மண்டையோடு வடிவில் இருப்பதால் இப்பெயர் வந்தது என்னும் விளக்கமே பொருத்தமாய் உள்ளது. சிலுவை சாவு. சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவதே மிக கொடூரமான சாவாக இருந்தது. அது மிக இகழ்ச்சியாகவும் கருதப்பட்டது. இழிவான நாட்டுக்கு துரோகம் போன்ற பெருங்குற்றம் செய்த உரோமையர் அல்லாத மக்களுக்கே இத்தண்டனை வழங்கப்பட்டது. இத்தகைய சாவே இயேசுவுக்கு வாய்க்கிறது. தம்மை தாழ்த்தி அடிமையின் வடிவை ஏற்றவர் அதன் எல்லையையே தாண்டி விடுகின்றார். கொலைக்கான காரணம். குற்றவாளியின் கொலைக்கான காரணம் எழுதி வைக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலேயே இயேசு ஓர் அரசர் என கருதப்பட்டதே காரணமாக எழுதி வைக்கப்பட்டது. இக்குற்றச்சாட்டு யூதரின் மொழியாகிய எபிரேயத்திலும் கற்றோரின் மொழியாகிய கிரேக்கத்திலும் ஆட்சியாளர்களின் மொழியாகிய லத்தீனிலும் எழுதப்பட்டிருந்தது என யோவான் கூறுகிறார். கொலைக்கான காரணம் யாவருக்கும் தெரிய வேண்டும் என்பதே இதன் நோக்கம். இயேசுவின் ஆடைகளை பங்கிடுதல். சிலுவையில் அறையப்படும் ஒருவரின் ஆடைகள் அவரை சிலுவையில் அறையும் வீரருக்கே சொந்தமாகின்றன. பொதுவாக ஒருவரை சிலுவையில் அறைய 4 வீரர்கள் அனுப்பப்படுவர். அவர்கள் நால்வரும் இயேசுவின் உடைகளை பங்கிட்டுக் கொள்கின்றனர். இயேசுவின் தையலில்லாத அங்கியை கூறு போட அவர்களுக்கு மனம் வரவில்லை. எனவே அது யாருக்கு சொந்தம் என்று அறிய சீட்டு போடுகிறார்கள். ஆடைகள் பங்கிடுதல் ஒரு தீர்க்க தரிசனமாக இங்கு நிறைவேறுகின்றது. இதனை பற்றிய குறிப்பினை நாம் திருப்பாடல் 28:18 வசனத்தில் வாசிக்கின்றோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவ்வழியே செல்கின்றவர்கள் இயேசுவை இகழ்ந்து பேசுகின்றனர். தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஏளனமாக இயேசுவை குறித்து பேசுகின்றனர். அருகில் இருந்த கல்வர்களும் அவர்களோடு இணைந்து இயேசுவை இழிவாக பழித்துரைக்கின்றனர். இஸ்ரவேலின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று ஏளனம் செய்கின்றனர். இன்றைய நாளிலும் கூட நீதிக்காக, நேர்மைக்காக நாம் குரல் எழுப்பும்போது, போராடும் பொழுது நம்முடைய குரல்கள் நசுக்கப்படுவதும் சிறையிலிடப்படுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நன்மையான காரியங்களை முன்னெடுக்கும் பொழுதும், நன்மையான காரியங்களை இந்த சமுதாயத்தில் செய்யும் பொழுதும், இந்த சமுதாயம் ஏளனம் செய்வதையும் நாம் பார்க்கின்றோம். அத்தகைய சூழலை நாம் சந்திக்கும் பொழுது, நன்மைக்காக தூற்றுதலையும் பழிச்சொல்லுக்கும் ஆளாகும் பொழுது நாம் நினைவில் கூற வேண்டியது, இயேசு கிறிஸ்துவையே ஏளனம் செய்த உலகம்தான் இந்த உலகம். நம்மை பழிப்பது என்பது ஒரு பொருட்டாக நாம் எடுத்து கொள்ளக்கூடாது. இயேசுவை நினைவில் நிறுத்தி நாம் செய்ய வேண்டிய நன்மைகளை இந்த சமுதாயத்துக்கு தொடர்ந்து செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிந்திப்போம். கர்த்தர் தாமே இன்றைய நாளை நமக்கென ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.